fear God in English. Fear God and shun all the evil. எல்லா தீமைகளையும் விட்டு விலகுவது இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவன் தேவனுக்கு பயந்தவன், யோபு தேவனுக்கு பயந்தவன். அதனால அவன் தீமைகளை அகற்றி என் பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா என்ன நடக்குமா? ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஏ ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் உன்மேலே, சிறையின் நிழலில் ஆரோக்கியம். மேலே அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். சொல்லுங்க ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். இந்த பாடல் வந்த கதை சொல்லட்டுமா? ஒரு ஊழியக்காரர் ஹார்ட் அட்டாக்ல வீட்டில் படுத்திருக்கிற போது நான் அவரை பார்க்க போனேன். ஆமா சொல்லு. ஆமா, அவர் அழுதாரா? ஃபாதர் பிஸ்கட்டை தான் சாப்பிட சொல்றான், எல்லாம் கையை வச்சுட்டான் சாப்பாட்டில் பிரச்சனைன்னு சொல்லி என்று வேதனையோடு சொன்னார். போடு. ஆமா ஆமா, அன்றைக்கு அவர் சர்ச்சுக்கு என்னை போதிக்க அனுப்பினார். ஆமா, நான் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். சர்ச் மக்களை பார்த்து உங்க பாஸ்டர் படுத்திருக்கிறார், நீங்க சிரிக்கலாமா? என்ன செய்ய, வாயா ஜெபம் பண்ணுவோன்னு எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை பிடிச்சோம். இந்த வசனம் மலாக்கியா 4:2 பிடிச்சோம். அப்பா, அவர் உமக்கு பயந்த மனுஷன்ப்பா, உண்மையா பயந்த ஊழியக்கார், தேவனுக்கு பயந்தவர். வசனம் சொல்லுதே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சிறகின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள் அப்படின்னு இருக்கிறது. அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் வெளியில் துள்ளுவீர்கள், சாத்தானை மிதிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தை எங்க பாஸ்டருக்கு நாங்கள் கூறுகிறோம். இப்பொழுது இன்னைக்கு ஏதோ ஊழியக்காக அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நான் விசுவாசி ஊழியர் மேல அப்பா கண்ணா இருக்காரு. தம்பி அண்ணனா, தம்பிய ஊழியக்காரர் மேல கண்ணா இருக்கான். தம்பி, கர்த்தர் உன் மேல இறக்கம் வைத்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து கொண்டு இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். அப்பா ஆரோக்கியம், ஆரோக்கியம் எங்க பாஸ்டருக்கு. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். அரிக்கசாமி அந்தோணி மேரி, அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அரிக்கசாமி அந்தோணி மேரி, அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீங்கள் நம்புவீர்களா? இந்த ஜெபம் நாங்கள் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தோம். அப்பொழுதே இந்த பாடல் பிரசங்க நேரத்தில் உருவான. நான் ஆக்கிருதியை சொல்லும் போதே பாடலாய் பாட ஆரம்பித்தேன். அந்த பாஸ்டர் பேரை சொல்லி பாட ஆரம்பிச்சேன். அங்கிருந்து ரூம்ல இருந்து அவர் செல்போன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சர்ச்சுக்கு வர முடியல. அந்த நிமிடமே அற்புதம் நடந்து அவர் சுகமான. அந்த இருவரை ஓடிக்கொண்டே இருக்கிறார் ராஜாவுக்காக. கர்த்தர் அவரை வல்லமைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கேசட் வெளியே வரும்போது அவர் என்னோட என்ன சொன்ன, என் பாட்டு எங்க அப்படின்னு கேட்டார். என் பாட்டு எங்கயா? உங்க பாட்டு தான். இந்த கேசட் வெளியே வரும்போது என்னுடைய பாட்டு கேசட் எங்க? எனக்கு துடிக்கும் போது பாட்டு கொடுத்தாரு. நல்லா சொன்னீங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம்,
சாத்தானை பிடிப்போம், நம் காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் கப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 கப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். எப்ப முடிக்கணும்? 9 போகுது. கொடுமே கொடுமே மழையெல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. இந்த கானா ஊர்ல ஒரு அற்புதம் நடந்தது, அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு அற்புதம் நடக்குது, அது என்ன? ஏசு கானாவுல இருக்கிறாரு. கப்பர்னவங்கள இருந்து ராஜாவின் மனுஷன் வரலாம் வந்து, இயேசு கனவுல அற்புத செய்திகளே, அந்த கண்ணை மரியா உங்கள்கிட்ட கேட்டாங்க, உடனே அற்புத செய்திகளே, இப்போ எனக்கு ஒரு அற்புதம் வேணும். என்ன அற்புதம்? என் மகன் மறித்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அங்கு வர வேண்டும் என்று அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவர் உடனே அதை அந்த விசுவாசத்தை செக்கப் பண்ணுறான். என்ன செக்கப்? அற்புதங்களை அடையாளங்களையும் கண்டாதன்றி நீங்கள் நம்ப மாட்டீங்க, போங்கடா அப்படின்றேன். ஆனால் 4 இல்லை 4:46 யோவான் 4:40 சொன்னீங்க. அப்போ அவன் சோர்ந்து போகலை, சொல்லுங்க, அவன் சோர்ந்து போகலை. உடனே அடுத்து ஜெபம் பண்ணுறான், என்ன ஜெபம் பண்ணுறான்? அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஏசு ராஜா, உமால முடியுமே? அன்னைக்கு காணா ஊர்ல தண்ணீர் தான் ஊத்த சொன்னீங்க, அது ரசமா மாறிச்சு, உமால முடியுமே? எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு காணா ஊர்ல, எல்லாரும் தானா அழுது கொண்டிருக்கிறார்கள் காணா ஊர்ல. ஆனா அன்னை மரியாள் மட்டும் அழல, அப்பாவை பாக்குறாங்க, கைதிக்குங்க பாக்கலாம். அந்த யோவான் 2:3 பாருங்க, மரியாள் இயேசுவை, அவரை இயேசுவின் தாய் அவரை நோக்கி நோக்கி சொல்லுங்க, இயேசுவின் தாய் சொல்லுங்க, இயேசுவின் தாய் இயேசுவின் தாய் அவரை நோக்கி சொல்லுங்க, அவரை நோக்கி அவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஜீசஸ் ரசம் இல்லை, மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்க்கல, மற்ற எல்லாருமே அந்த ரசம் இல்லாத குடத்தை ரசம் இருந்த இடத்தை பார்த்து ஐயோ அம்மா ரசம் இல்லை ரசம் இல்லை ரசம் இல்லை என்று அழுது கொண்டிருக்குவார். பிரச்சனையை பார்த்தால் அழுவதான் வரும், ஆனால் பிரச்சனையை தீர்க்க வல்லவரை பார்த்தால் உனக்கு சிரிப்பு வரும், கைதட்டுங்க, சிரிப்பு வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. தேவையை ரெண்டு கொடு, ரெண்டு கொடு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, மகிழ்ந்து கழிகூறு விசுவாசம் என்றால் என்ன? பிரச்சனையை பார்க்காமல் சொல்லுங்க, பிரச்சனையை பார்க்காமல் பிரச்சனையை தீர்க்க வல்லவரை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பாருங்க, கொஞ்சத்தை பார்க்காமல் கொடுப்பவரை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. பண்ணை மரியாள் அவள் அவங்க அம்மா அம்மாவுக்கு பேரே விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று எலிசபெத் சொல்றாங்க. அம்மாவை பார்த்து அன்னை மக்களை பார்த்து 1:45 லூக்காவல விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. என்ன பேரு பாருங்க, அன்னை மரியாளுக்கு என்ன பேரு?
விசுவாசித்தவளே கைதட்டுங்க. அன்னை மரியாள் விசுவாசத்திற்கு மாதிரி கைதட்டுங்க. ஒரு மாதிரி பார்க்காம மாதிரியை கைதட்டுங்க. விசுவாசித்தவளே, அம்மாவுக்கு என்ன பேரு? விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி. கர்த்தர் சொன்னவை நிறைவேறும் என்று விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. என்ன விசுவாசித்தாங்க? கன்னிப்பெண், திருமணம் ஆகல, ஆனா குழந்தை உண்டாகும் என்று தூதன் சொன்னார். இது எப்படி ஆகும் என்று கேட்டால், அது ஆவியால் ஆகும் என்று சொன்னார். அப்படி என்றா இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். இதாயா விசுவாசம். தன் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கிறதே தாய் உணர்வீங்க, அப்படித்தானே? தப்பா சொன்னா அடிச்சிடாதீங்க. அப்ப அன்னை மரியாள் 4 மாதம் 3 மாதம் வரை எதையா நம்பி அவங்க குதிச்சாங்க, துதிச்சாங்க, வார்த்தையை நம்பி குதிச்சாங்க, துதிச்சாங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்த அன்னை மரியாள் பாக்கியவதி. பாக்கியவதி விசுவாசிக்காத சகரியா ஊமையானா, சகரியா ஊமையானா, விசுவாசித்த அன்னை மரியாள் பாக்கியவதியாய் மாறினார்கள். அவர் ஒரு கைதட்டு. இந்த விசுவாசம் தான் அன்னை மரியாளுக்கு. ஆகவே குடத்தை பார்க்கல, ஐயோ ரசம் இல்லைன்னு இல்ல, கொடுக்கிறவரை பார்க்கிறாங்க. மகனே ரசம் இல்ல, உம்மால முடியும். உடனே அந்த ஒரு சோதனை போடுறாரு, நேர வரல அம்மான்றாரு. இல்ல, அவங்க ஒண்ணுமே சொல்லாம வேலைக்காரர்களை பார்த்து அவர் வாயே பாருங்கடா அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், கைதட்டுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இதுதான் அன்னை கடைசியா சொன்ன வார்த்தை. இதற்கு பின்னால் அன்னை பேசியதாகவே இல்லை. பேசிடுவாங்க, சாரி நான் அவங்க எழுத மறந்துட்டார். லூக்கா பண்ண வேலை எழுதி வச்சிடக்கூடாது, எழுத மறந்துட்டார். ஆனால் அருமையான வார்த்தை அன்னை மரியாள் சொன்ன கடைசி வார்த்தை, அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தண்ணி ரசமாய் மாறும், அதிசயம் நடக்கும். எல்லாரும் வாயை பார்க்குறேன், என்னடா சொல்லுவாருன்னு உட்கார்ந்து பாய. அவர் திருவாய் மலர்ந்து சொன்னார், குடத்தை தண்ணீரால் நிரப்புங்கடா. அவர் நம்பினான், தண்ணீரை நிரப்பி கதை ஓடுமான்னு கேட்டானா? இல்ல, அவர் சொன்னால் நடக்கும் நம்பிக்கை அவனுக்கு. அல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டா, நீங்கள் வேண்டா, படைத்தவரும் நடத்தி செல்வா. பயம் வேண்டா, வேண்டா, படைத்தவர் உன்னை நடத்தி செல்வா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே, நீ பயப்படாதே. கூடுமே எல்லா கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஒன்றுமில்லை சொல்லுவோம், கொடுமை எல்லாம் கொடுமை, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்போம். கைதட்டுங்க. காணா உருள, அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார். அதே காணா உருள ராஜா பிரம், என் மகன் கப்பர்நகும், அது ஏறக்குறைய பல மைல்கள் அப்பால் இருக்கு. அந்த கப்பர்நகுமிலிருந்து வந்து தன் மகனுக்காக ஜபம் பண்றான். ஆண்டவர் சொல்லுகிறார் 45 மாசம் முடி 4 45 46
அவனை நோக்கி 49 நீ போகலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நல்ல கவனிங்க, எல்லாரும் வார்த்தையை பாருங்க. அப்பா சொல்ற வார்த்தையை பண்ணகோவில் இருக்கிற நாகர்கோவில் இருக்கிற உன் பிள்ளை பிழைப்பான்ற எந்த நாகர்கோவில் அப்புறம் கணவரில் முதலில் வீட்டுக்குள்ளே அற்புதம் செய்தவர் இப்பொழுது தன் வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்கிறார். போ கப்பர்நகோமில், நாகர்கோவில் இருக்கிற உன் பிள்ளை இப்பொழுது அவன் சுகமாகிறான். வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான், வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான், நம்பி கைவிட்டு, ஆமென், நம்பி புறப்பட்டு போனான், ஆமென். உடனே அவனுக்கு தெரிஞ்சதா புள்ள எழும்பிட்டானே, இதை நம்பி அவன் புறப்பட்டு போறான் சொல்லுங்க. வார்த்தையை நம்பி கைவிட்டுங்க. மாறனாத சேச்சே வார்த்தையில ஸ்பெஷலிஸ்டியா, அதனாலதான் வார்த்தையா வருது. இந்த பிரச்சனை என்னையா வந்துட்டா இதை நம்பி போறான். வார்த்தை சொல்லுதியா, வார்த்தை சொல்லுதியா, அட வார்த்தை சொல்லுதியா, பிள்ளை சோமாய்க்காக வார்த்தை சொல்லுதையா, பணங்குடி கெடுத்து என்ன உரியா. காவல் கிணறு போனாரு, அங்கிருந்து இவர் தம்பி ஓடி ஆரம்பிச்சார். ஏ அண்ணா, ஏசி என்ன சொன்னா, இவன் பிள்ளை சுகம் ஆயிட்டா. ஏ அண்ணா, அட தம்பி, அந்த வார்த்தையை நம்பி தாண்டா வந்து கொடுமை எல்லாம் கொடுமே, மலை எல்லாம் கொடுமை, கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமையும் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், யாரின் இலகுதையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், யாதிகள் இலகுதையா, எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்று கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உமா கூடாதது ஒன்றுமில்லை. அந்த ராஜாவின் மனுஷன் வார்த்தை நம்பி புறப்பட்டு போனான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறோமே நீதியின் சூரியன் உதிக்கும், சிறையின் ஆரோக்கியம் இருக்கும். இந்த வார்த்தை நம்புகிறவர்கள் கை வைத்து காட்டும். கர்த்தரை சேவிக்க கடவன், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறவன், அவன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். வியாதி விளக்குவே, இந்த வார்த்தை நம்புகிறவர்கள் கை வைத்து காட்டும். நீங்கள் என் பார்வைக்கு சரியானவற்றை செய்தார், எகிப்தில் வந்த ஒரு வியாதியும் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன். நான் உங்கள் எரோவா ராஃபா பர்சனல் டாக்டர். இதை நம்புவர்கள் கைவிட்டு காட்டுங்க. பயம் வேண்டாம், வேண்டாம், படைத்தவர் நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், வேண்டாம், படைத்தவர் நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே. இந்த நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த குழந்தைகள், அந்த செருப்பை, அந்த சப்பல்லாம் கால போட்டு கொஞ்சம் அவங்கள சைடில் போச்சு. குழந்தை சைடு அந்த போர்வையெல்லாம் எடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாரும் கண்ணை மூடுங்க.
Thank you, Lord. Hallelujah. 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 Yeah.
நடக்கிற நேரம், அற்புதம் நடக்கிற நேரம், கூப்பிடுங்க. இயேசு 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 இயேசு, யாரும் வெடிக்க மாட்டோம், யாரும் வெடிக்க மாட்டோம். இயேசு இயேசு நோய்களை விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார். மலடு இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். அபார்ஷன் ஆவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்பி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, இந்த வார்த்தையை நம்புகிறேன், நம்புகிறேன். அந்த கண்ணை மரியா வார்த்தையை நம்பினதால்தான் பாட்டு படிச்சாங்க, என் ஆத்துமா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. My spirit rejoices in my God Savior. ராம் ஆண்டவரிடத்தில் என் ஆவி கழிகூறுகிறது என்று பாட்டு படிச்சாங்க. எதை நம்பி? வார்த்தை நம்பி பாட்டு வந்துச்சியா? இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை நம்பி நீங்க நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க வியாதி இருக்கிற இடத்த கை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தை நம்புறேன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கும். வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
நீங்கள் பாக்கியவதியாய் மாறுங்கள்.
ராஜாவின் மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். அவனுக்கு அற்புதம் நடந்தது. நம்பு வார்த்தையை, நம்பு, நம்பி நன்றி சொல்லு. இப்பொழுது அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது, கண்களால் பாருங்கள். சாத்தான் ஓடுகிறார், கட்டிகள் மறைகிறது. வழே நீ பாக்கியவனே, சொன்னாரா நீ சுகமாயிட்டாயின்னு இப்ப நம்பி உங்க உடலை பரிசோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. அநேகருக்கு இங்கேயே அற்புதம் நடந்திருக்கு, சிலருக்கு போகும்போது அற்புதம் நடக்கும், சிலருக்கு இங்கேயே நடந்துருச்சு. உங்க உடலை பரிசோதிச்சு பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். ஆம, அப்பொழுது அற்புதம் நடந்தது. நம்புகிறவர்கள் உடலை பரிசோதிச்சு பாருங்க. கையை உயர்த்தி காட்டுனே, எனக்கு இப்ப அற்புதம் நடந்திருக்கேன். கை வெட்டி காட்டுறேன். தம்பி செக்அப் பண்ண அற்புதம் நடக்குன்னு ஒண்ணு ரெண்டு பேர் மட்டும் சாட்சி சொல்ல அனுமதி கொடுக்கறோம். வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. அப்படி வாங்க, அப்படி வாங்க. கரங்களை வைத்தவங்க சாட்சி சொல்லுங்க மட்டும் வாங்க பார்க்கலாம். ஆனால் சாரால் என்னமா நடந்துச்சு? ஏறக்குறைய 27 ஆண்டுகள் அசுத்தாவினாலும் பிடிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பப்போ விடுதலை என்ன செய்ய முடியாமல் சசுத்தாவினால எனக்கு ஜோம்ல வந்தனக்கே அறி இல்லாம கீழே விழுந்துருவீங்க. காலையே வெட்டி வெட்டி இழுத்துரும். எப்படி காலையே வெட்டி இழுத்துரும்? இவ்வளவு 27 வருஷமா. ஆமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஒண்ணு செய்யல. இப்ப வந்த அதிர்ச்சி வனகாயே திருவையாம நாமத்துல அற்புதம் செய்ததற்காக நன்றி. ஆமென்.